ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. நம்ம வீட்டுக்கு நியூவாக சோஃபா வாங்க சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். அண்ட் அந்த சோஃபா வாங்கினதுக்கப்புறம் அந்த சோஃபா எப்படி இருக்குது அண்ட் அதோடய ப்ரைஸ் எதுவுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கல. ஸோ அந்த சோஃபாவோட ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் சோஃபா வாங்க போனப்போ எடுத்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ், அதாவது ஃபர்னிச்சர் மார்ட்டோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்க எல்லா சோஃபா கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் அண்ட் அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே போனப்போ நாம் பார்த்து ஆர்டர் பண்ண சோஃபா இது தான். ஸோ இந்த கலர் சோஃபாவை தான் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் அதில் மெட்டீரியல் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்காவாக கிளிங் ரேப் பண்ணி தான் டெலிவரி வந்திருந்தது. அண்ட் இது தான் நம்ம வீட்டுக்கு வாங்கின சோஃபா, 3-seater சோஃபா தான் வாங்கினோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 22,000 rupees 3-seater மட்டும். ஏன் அப்படின்னா இது வந்து ரெக்லைனர் மாடல் சோஃபா. ஸோ எக்ஸாக்டாக வந்து ரெக்லைனருக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ சேம் கம்ஃபர்ட் இந்த சோஃபாலேயும் இருக்குது. அங்கே என் ஹஸ்பண்ட் வந்து ரிக்ளைனரில் உட்காந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ரிக்ளைனர் சோஃபா மாதிரியே கம்ஃபர்ட் வேணும், ஆனால் ரிக்ளைனர் இல்லாமல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அப்போது அவங்க கொண்டு போய் காமிச்ச சோஃபா வந்து இந்த தான் காமிச்சாங்க. ஸோ இது வந்து ரிக்ளைனர் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்ட் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ரிக்ளைனர் வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த சோஃபா சூஸ் பண்ணோம். சொன்ன மாதிரி இதோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, குஷனிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த சோஃபா வந்து நாங்கள் வாங்கி டெலிவரி வந்து எங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு அவங்க கொடுக்கல. ரீசன் வந்து அப்போது மழை, அதனால் வந்து அவங்களால கரெக்ட் டைம் கொடுக்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதோட ஃபேப்ரிக் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தோம். அங்கே வந்து ஃபுல் ப்ரௌன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 7 shades கிட்ட வச்சுருந்தாங்க, கிரே அண்ட் ப்ரௌனு, இந்த பீஜ் லைட் பீஜ் கலர், அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸுமே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கூடவே வந்து 2-3 வேறு மெட்டீரியல்ஸும் அவங்க காமிச்சிருந்தாங்க, துணி மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலே ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க இந்த மெட்டீரியல் சொல்லும் போது எங்ககிட்ட இந்த மெட்டீரியல் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் தான் கேட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வந்து சம்வாட் லெதர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவன் வந்து தண்ணி அதெல்லாம் ஊற்றுவான், அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களும் இந்த மெட்டீரியல் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதை பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இது வந்து அப்சார்பன் மெட்டீரியலில் தான். பார்க்குறதுக்கு வந்து லெதர் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து தண்ணி எது ஊற்றினாலுமே வந்து அது நல்லா உறிஞ்சி எடுத்துக்குது அப்படின்றது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சுது. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு. பட் கொஞ்சம் நேரத்தை காஞ்சிருது. பட் இருந்தாலும் குழந்தை நிறைய தண்ணி அதெல்லாம் ஊற்றிட்டான் அப்படின்னா அது வந்து பிரச்சனையாகும். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே பெரிய ட்ராபேக்காக தெரிஞ்சது இந்த சோஃபாவில். மற்றபடி இது வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது. அண்ட் அகெயின் இதோட ப்ரைஸ் சொல்லிட்டேன், நாங்கள் வாங்கினது வந்து 3-seater மட்டும் 22,000 rupees வந்து வாங்கியிருந்தோம். இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையிலே சூப்பர் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த சோஃபா எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சோஃபாவில் பப்புவோட அட்ராசிட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் தேவைப்பட்டால் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இருக்கு கண்ணா, என்ன மாதிரி இருக்கு? ட்ராம்போலின் மாதிரி இருக்கு. ஆஹா.